வீடு அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டு கான்ட்ராஸ்டிங்கான எமோஷன்ஸ் இருக்கும். ஒரு பக்கம் மக்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் எங்கே ட்ராவல் பண்ணாலும் சரி, எவ்வளோ பெரிய ரொம்ப லக்ஸூரியஸான ஹாலிடே போனாலும் சரி, கடைசியில் வீட்டுக்கு வரணும்ப்பா அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்போம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் எப்போவுமே சண்டை நடக்குது, வீட்டில் நிம்மதியே இல்லை அப்படின்னு ஒரு ஃபீலிங்கும் இருக்கும். ஆனால் மேட்ரு ஆஃப் ஃபேக்ட் என்னன்னு சொல்லட்டுங்களா, இந்த வீடு தான் எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம். ஜட்ஜ்மெண்ட்லாம் இருக்காது. நம்மளுடைய சக்ஸஸ், நம்மளுடைய டிஃபீட், நம்மளுடைய சந்தோஷம், நம்மளுடைய சோகம், எல்லா இமோஷன்ஸையுமே ஜட்ஜ்மெண்டலாகவே இல்லாமல் மனசால் பார்த்து அந்த உணர்வை புரிஞ்சுக்கிட்டது நம்மளுடைய வீடு மட்டும்தான். ரொம்ப க்ளோஸாக நோட்டீஸ் பண்ணி பாருங்களேன், நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது வீடு ஸ்பார்க்கிள் ஆகிற மாதிரி இருக்கும், ரொம்ப துக்கமாக இருக்கும்போது அந்த வீடும் உங்கள் கூட சோகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த வீடை நீங்கள் டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சு உங்களுடைய மோஸ்ட் கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ் அந்த வீட்டில் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா எல்லா கஷ்டங்களுக்கும் அந்த வீடே கண்டிப்பாக இதுவும் கடந்து போகும் அப்படின்னு பதில் சொல்லும். நிறைய நேரங்களில் வீட்டில் தாங்க பிரச்சனை எனக்கு, அதனால தான் வீட்டுக்கு போக பிடிக்கிறதே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும்ல. த ஃபேக்ட் இஸ் திஸ், அந்த வீட்டுக்கிட்ட நீங்கள் உங்களுடைய உண்மைகளை சொன்னது கிடையாது, உங்களுடைய அழுகையை மறைச்சிருக்கீங்க. அந்த மாதிரி பண்ணாமல் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அந்த வீட்டின் மடியில் நீங்கள் சரண்டர் ஆகிட்டீங்கன்னா அந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லும் இதுவும் கடந்து போகும். வித் லவ், அச்சுமா.